பாலைவனத்தில் இருள் சூழ்ந்து இருக்கும் மர்ம கிணறு அருகில் செல்லும் பொருட்களை இழுப்பதாக கூறும் பொதுமக்கள் ஆராய்ச்சிக்கு முன் ஆராய்ச்சிக்கு பின் என்ற இரண்டு கோணங்களில் பார்க்கப் போகின்றோம். ஏமன் நாட்டில் பாலைவனத்தில் இருள் சூழ்ந்து இருக்கும் ஒரு மர்ம கிணறை பற்றி ஆராய்ச்சிக்கு முன் அந்நாட்டு மக்கள் பேசியது அதிகாரிகள் பேசியது பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஆராய்ச்சிக்கு முன் ஏமனில் உள்ள நரகத்தின் கிணறு என்றழைக்கப்படும் இயற்கையான கிணறு விலகாத மர்மங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. ஏமன் ஓமன் எல்லையில் மக்ரா பாலைவன பகுதியில் இந்த மர்ம கிணறு அமைந்துள்ளது. 90 அடி அகலம் கொண்ட இந்த கிணறு 300 முதல் 750 அடி ஆழம் கொண்டதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதன் அருகில் செல்லும் பொருட்கள் உள்ளே இழுத்துக் கொள்ளப்படும் என்றும் இது பேய்களை அடைத்து வைக்கும் சிறை என்றும் உள்ளூர் கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அதனுள் என்ன இருக்கிறது என்பது தங்களுக்கு தெரியாது என ஏமன் அதிகாரிகள் கூறுகின்றனர். சூரிய ஒளி கூட கிணற்றின் சில அடிகள் வரை மட்டுமே தொடுகிறது என்பதால் இருளாகவே தோன்றும் இந்த கிணற்றுக்குள் என்ன இருக்கிறது என்பது மர்மமாகவே உள்ளது என்று ஆராய்ச்சிக்கு முற்கால பகுதிகளில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆராய்ச்சிக்கு பின்னரோ அங்கு இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்று சொல்லலாம். ஆராய்ச்சிக்கு பின் அங்கு என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். ஏமன் நாட்டில் உள்ள அல்மாரா பாலைவனத்தின் நடுவே 367 அடி ஆழமும் 90 அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய கிணறு உள்ளது. இந்த கிணற்றை அப்பகுதி மக்கள் பார்கட்டின் கிணறு என்று அழைக்கின்றனர். ஏமன் நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட ஆராய்ச்சி குழுவினர் துணிச்சலுடன் அந்த கிணற்றில் இறங்கி ஆய்வு செய்தனர். ஆய்வுக்குழு தலைவர் கூறுகையில், இந்த கிணறு குகை போல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதில் அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கிறது. மேலும் அதிகமான பாம்புகள், இறந்த விலங்குகள் மற்றும் குகை முத்துக்கள் இருக்கின்றன. இங்கு எந்த பூதமும் இல்லை என தெரிவித்தார். பறவைகள் விலங்குகள் அதிகமாக இறந்து கிடப்பதாலேயே துர்நாற்றம் வீசுகிறது. இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது என மதிப்பிட்டுள்ளோம் என்றும், இந்த கிணறு ஏமன் நாட்டிற்காக ஒரு புதிய வரலாற்றை எழுதும் என நம்புகிறோம் என்றும், தொடர்ந்து இது பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் ஆராய்ச்சிக்கு பின் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், அந்த கிணற்றுக்குள் ஒரு மாபெரும் அதிசயமே காத்து கிடக்கின்றது. அந்த அதிசயம் சார்ந்த ஒரு காணொளியை இப்பொழுது இந்த வீடியோவிலே நீங்கள் காணலாம். أنا ترى كل هذا الأسماء التعودة.